பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க நினைச்சா எல்லாம் நடந்துருமா? நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான், புரிஞ்சுதா? சரி வாங்க போலாம். நம்ம பொண்ணு இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கிட்டேருந்து பிக்கப் பண்ணிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் திரு மனசில் ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிக்கணும். அவர் மனசில் அப்படியே போய் ஒய்யாரமாக உக்காந்துக்கிட்டான்னா இனி நம்மளை யார் எதுவும் பண்ண முடியாது. அம்மா நீ போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. சமந்தி வாங்க சாப்பிடலாம். சரி சமந்தி வாங்க, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எப்படி எல்லாரும் சாப்பிடும் போது நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறது? நீங்க வாங்க, அவர் அப்புறமா சாப்பிடுவாரு. வாங்க. சரி நீங்க போங்க. ஏமா குழம்பு எதுவும் வேணுமா? இல்ல இல்ல போதும், சாப்பிடுங்க. என்ன நீ உட்காராம இருக்கீங்க? நீங்க உட்காரு. வாங்கப்பா உட்காருங்கம்மா, உட்காருடா. இருங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. இவ்வளவு நேரம் நீங்க தானே சமைச்சீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆஹா அத்த, சாம்பார் சூப்பர், வேற லெவல் அத்த. உங்க கைப்பக்குவம் ரொம்ப அருமையா இருக்கு. பேசாம வாரத்துக்கு ரெண்டு நாள் இங்க வந்து சாப்பிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். தாராளமா வாப்பா, நீ எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். டேய், எத்தனை நாள் என் கையால வச்ச சாம்பார சாப்பிட்டுருப்ப, ஒரு நாள் அது சொல்லிருக்கியா? அக்கா உன் சமையல் அடிச்சுக்க யாருமே இல்லக்கா. சாப்பிடுறா சாப்பிடுறா. டேய் ஐஸ் வைக்காத, வேணும்னா கேட்டு வாங்க சாப்பிடு. பூஜா இதுக்கு பேருதான் அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டா? நடத்து நடத்து. என்னமா வேணும்? இப்ப பசி போயிடுச்சா? எது எப்படியோ, கலகத்துல ஆரம்பிச்சது இப்ப சந்தோஷத்துல முடிஞ்சது. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. இனிமே என்ன, எல்லாரும் குஜாலாவா இருக்க வேண்டியதுதான். என்ன செல்வி? குஜாலாவா? குஜாலானா என்னமா, என்னடா இவ பேசுறா? அதானு அண்ணியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அண்ணிகிட்ட இருக்க எந்த குணமும் உங்ககிட்ட இருக்க மாதிரி தெரியலையே. பின்னாடி வால் மட்டும்தான் இல்ல. டேய் பாலா, செல்வியை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. செல்வி இறங்கி ஆடுனான்னு வச்சுக்கோ, இந்த இடமே கலை கட்டும். என்ன, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டதால அவ அடக்க உடக்கமா நல்ல பிள்ளையா இருக்கா? என்ன செல்வி, நான் சொல்றது சரிதானே? சும்மா இருக்க மாட்டியா?
சரி சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில கறி விருந்துன்னு செல்வி கூப்பிட்டான்னு தான் வந்தேன். இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வீட்டுல தேட ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையில கூட நான் சொல்லக்கூடாதுங்கிறீங்கல்ல, இது எந்த விதத்துல நியாயம் வேணும்? இந்த வீட்டோட மகாராணி, யாரும் இல்லாத இந்த மாளிகை எனக்கு தான் சொந்தமாக போகுது. இத்தனை நாளா ஒரு அடிமை மாதிரி இருந்தனா, இனிமே நான் இதை ஆழ போறேன். இனி அந்த செல்வி கோஷ்டிய இங்க அண்டவே விட மாட்டேன். கீர்த்தி, இந்த கோலமும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நீ இந்த வீட்டுல பூக்குற பூ எல்லாம் எனக்கு தான் சொந்தம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நீளமான இருக்கு. கொஞ்சம் நீளமாவா? இன்னும் கொஞ்சம் நீளமாவே. நீளமான இப்படியா? ஆ, பக்கத்துல. ஐயய்யே அக்கா, என்னக்கா இதெல்லாம்? என்னடா காய்கறி எல்லாம் நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன வேணும்? அக்கா, விருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்படி காய்கறியை சாப்பிட சொல்றீங்க? இந்த கறி, மீன், சிக்கன், மட்டன், யாரா எதுவுமே இல்லையா? நீ கேக்குற எல்லாமே இருக்குப்பா. உன் மாமா நீ சொன்னதெல்லாம் வாங்க போயிருக்காரு, இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவாரு. அவர் வந்ததும் நீ என்னெல்லாம் கேக்குறியோ அதெல்லாம் சமைச்சு கொடுக்கற போதுமா? சம்மந்திமா, என்ன நீங்க அவன் கேக்குறான்னு அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான பாத்தேன், இந்த ஆடு மாடு சாப்பிடறதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அலர்ஜி.
உட்கார்ந்துட்டு பூஜா அவளுக்கு குடுக்க வேண்டியதானே என்கிட்ட வச்சுக்கிட்ட செய்விடு. கத்தியோட விளையாடிட்டு இருக்க கீழே வை. ஏய் பூஜா, முதல்ல கத்திய ஒழுங்கா புடி, அப்புறம் என்ன மிரட்டுறதெல்லாம் வச்சுக்கலாம் சரியா? ஏய் செல்வி, என்னடி ஆச்சு? ஒழுங்கா உண்மைய சொல்லு. வேலு உன்கிட்ட நல்லா பேசினாரா? சந்தோஷமா இருந்தீங்களா? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. மயில வேலுக்கு உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா? என்ன காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாரா, இல்ல எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு எனக்கே டவுட்டா தான் இருக்கு. என்னடி இப்படி மனசு உடைஞ்சு போய் பேசுற? வேலு அப்படி என்னதான் சொன்னாரு? அதான், கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே என்கிட்ட என்ன சொன்னாரோ அதையேதான் திரும்பவும் சொன்னாரு. எங்க அண்ணன் சமாதானம் ஆற வரைக்கும் எனக்கு உங்களுக்கும் எதுவுமே இல்ல, இப்படியேதான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. என்னடி இவரு இப்படி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு பிடிவாதமா இருக்காரு? எனக்கு என்னவோ வேலு மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இருக்குமோ? என்னடி பேசுற, அப்படிலாம் எதுவுமே இல்ல. இல்லடி, இப்படி ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்த ஆம்பளையும் சும்மா இருக்க மாட்டான். ஆனா அவர் இப்படி தள்ளி தள்ளி போகறத பாக்குறப்போ எனக்கு என்னமோ அதான தோணுது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துலதான் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மத்தபடி எதுவுமே இல்ல. என்னதான் அண்ணன் மேல பாசம் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி கிட்ட ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? வேலு இப்படி அண்ணன் மேல பாசத்துல உன்னை பக்கத்துல கூட நெருங்கி வராம தள்ளி வச்சிருக்க மாதிரி அவர் அண்ணன் என்ன கீர்த்திய தள்ளி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ அப்படி இருக்கும்னு தோணல. அதுவும் இல்லாம கீர்த்திய பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த கண்டிஷனும் போட்டுக்கிட்ட மாதிரி தெரியல. திருமமா கீர்த்திய தள்ளி வைக்காம அவ கூட சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா வேலுதான் புரிஞ்சுக்காம என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் பிரச்சனை எனக்கு புரியுது, நீ ஒன்னும் வருத்தப்படாத. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒண்ணு இருக்கு. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு, ஆனா இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. வேலுவை எப்படி அடையணும், அவரோட இந்த தயக்கத்தெல்லாம் எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, பேசாம இன்னைக்கு நைட்டு வேலுக்கு ஒரு பாயசத்தை போட்டுடலாமா? பாயாசமா? அதுக்கப்புறம் பாரு, அவரே நினைச்சாலும் அவராலும் பக்கத்துல வராம இருக்க முடியாது. என்னடி சொல்ற, என்ன பாயாசம்? அதான் கல்யாண மண்டபத்துல வேலு உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு கூச்சப்பட்டுகிட்டே நினைச்சுக்கிட்டு இருந்தார்ல? ஆமா, கூச்சப்பட்டுகிட்டே இருந்தாரா? ஆனா அதுக்கப்புறம் டான்ஸ் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாரு. ஆமா, அதெல்லாம் எப்படிங்கற? நான் அவருக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்த சரக்கோட எஃபெக்ட் தான். அடி பாவி, என்னடி சொல்ற, சரக்கு கொடுத்தியா? பாவம், அது குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் ஜூஸ் குடுங்கன்னு பாவமா வர கேட்டாரு தெரியுமா? இது தெரியாமதான் அவர் அவ்வளவு சந்தோஷமா கல்யாண மண்டபத்துல ஆடி பாடிட்டு இருந்தாரா? ஷாக்கக்கார, இந்த சீக்ரெட் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னுதான் உன்கிட்ட கூட சொல்லல. மயில, ஏன் இப்படி பண்ண? பாவம் அவரு, அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும்? ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாதடி, நான் அவருக்கு கலந்து கொடுத்தது விஷம் இல்ல. இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான், அவருக்கு தெரியாம நீ இதெல்லாம் ஜூஸ்ல கலந்து கொடுத்திருக்கவே கூடாது. உன் ஆளு மாதிரியான ஆளுங்களுக்கு இப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் குடுக்கலனா உன் பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டாங்க. நான் செஞ்சது சரிதான். இப்ப கூட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத நீ ஃபாலோ பண்ணா நிச்சயமா அவரு உன் வழிக்கு வந்துருவாரு. நீயும் உன் ஐடியாவும் அத நீயே வச்சுக்கோ. அப்ப சரி, எனக்கு என்ன, அவர் அண்ணன் சமாதானம் ஆகுற வர நீயும் வேலுவும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பாத்து பேசிக்க போறது இல்ல. அவர் வரல் நுனி கூட உன் மேல படாது. கஷ்டம்தான். உன் விதி இப்படி இருந்தா யாரால மாத்த முடியும்? வேணும்னா என்னால முடிஞ்ச ஃப்ரீ அட்வைஸ் சொல்ற, கேட்டா கேளு, கேட்காட்டி உன் இஷ்டம். யோசி யோசி, வேலுவோட சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தணுமா, இல்ல இப்படியே ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து வாழ்க்கைய கழிக்கணுமா? யோசி, நல்ல யோசி. சரி, என்ன அட்வைஸ் அத சொல்லு, சரியா இருந்ததுன்னா நான் கேக்குறேன். அப்படி வா வழிக்கு, நான் சொல்றத மட்டும் காது குடுத்து கேட்டுக்கோ. என்னடி இது?
இவ்ளோ மட்டமான ஐடியாவா இருக்கு. கஷ்டப்பட்டு என் பிரெயினை யூஸ் பண்ணி உனக்கு ஐடியா சொன்னா மட்டமான ஐடியான்னு சொல்லி என்ன டேமேஜ் பண்றியா? சேர்ந்து வாழ ஐடியா கொடுனா பிரிஞ்சு வாழ்றதுக்கு ஐடியா கொடுக்கறியா? நீ இத மட்டும் செஞ்சினா வேலும் முந்தானிய புடிச்சுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. அண்ணா ப்ளீஸ், உன் பேச்ச மட்டும் தான் வேலு என்ன தட்டாது. அனுப்பி வைன, இங்க நாங்க எல்லாரும் சாப்பிடாம அதுக்காக காத்துட்டு இருக்கோம். சரி, நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன், நீங்க போன வைங்க. ம், ஓகே. நீ பக்கோடா அண்ணே, இங்க வா. இதோ வந்துட்டேன் அண்ணே. சொல்லுங்கண்ணே. வேலுவ மறு வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுல இருந்து போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவனை வீட்டுக்கு போக சொல்லு. கிச்சன் வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ. சரி. வேலை இருக்கு வரலன்னு சொல்லிட்டேன். வேற யார் அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லிருப்பா? நீ வீட்டுக்கு கிளம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன், எதுக்கு? நான் ஒண்ணும் போல. நீ போய் அந்த மீதி இருக்க மாவெல்லாம் தேய் போ. டேய், அண்ணன் சொல்லிட்டு போனது கேட்டல்ல? ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு செல்வி கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசி குடும்பம் நடத்துற வழிய பாரு. போ. அண்ணி, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? திருவண்ண கண்டிப்பா அனுப்பி வச்சிருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாமா, என்ன இருந்தாலும் திருவுக்கு சொந்தம் பாசம் இதெல்லாம் என்னைக்குமே அத்து போகாது. அவனுக்கு தெரியாத நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அவன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நிச்சயமா பெருந்தன்மையோட தான் நடந்துக்குவான். கண்டிப்பா வேலு வருவான், நீ கவலைப்படாத. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போவோம், தேடுவாங்கல்ல. பூஜா, அதை எடுத்துட்டு வாமா. செல்வி. அத்த. செல்வி, என்னம்மா இன்னும் வேலுவ காணோம்? உங்க ரெண்டு பேருக்கு தானே இந்த விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு. அவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் எதுக்கு எனக்கு ஹோட்டலுக்கு போனா? அம்மா, அவனுக்கு போன் பண்ணி பேசிட்டாமா? அவன் வரேன்னு சொல்லிருக்கான், கண்டிப்பா வந்துருவாமா. வாசனை மூக்க தொலைக்குதே. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது மகா. இன்னும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வைப்ப? இங்க பாருங்க. அவசரப்படாதீங்க மாமா, வேலு வரட்டும். பாக்காமலேயாவது இருந்திருக்கலாம், பசி வர எடுக்குது, சாப்பிடதான் முடியல. டேய், என்னடா சாப்பிட தானே போற? வாங்க வேலு. எங்க நான் கூப்பிட்டதும் நீங்க வரலன்னு சொன்னதால நீங்க சாப்பிட கூட வராம போயிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. சரி சரி, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க உள்ள போலாம். என்னடா, எல்லாரும் சாப்பிடறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, போய் கை கழுவிட்டு வா, போ. ஏய் பூஜா, போதும், என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி ஊத்துறேங்க. அப்பா அம்மா சாப்பிடுங்க பாரு. சரி, உட்காருங்க. செல்விமா, நீ உட்காரு. இல்லம்மா,
நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிடுறேன். சரி, சாப்பாடு எல்லாருக்கும் போடு. என்னதான் வேலையா இருந்தாலும் கட்ன மனைவி போன் பண்ணா எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன அலட்சியம்? ஒருவேளை என்ன பிடிக்காமதான் நானே விலகி போகணும்னு நினைச்சு என்ன நிராகரிக்கிறாரோ? என்ன ஆனாலும் சரி, எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் போரூர் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? ஒரு வேலை ஒன்னு இருக்கு, அவர் கூட தான் போலான்னு இருந்தேன். ஆனா அவர் வர லேட் ஆகும், அதான் நீ கொஞ்சம் போயிட்டு வரியா வேலு? ஒன்னும் தப்பா எடுத்துக்கலாம், அந்த வேலையை போய் முடிச்சிட்டு வந்துடுறியா? அப்புறம் வேலு, நீ கிட்ட சரியா பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு இப்போ இன்னொரு உதவி தேவைப்படுது. உன் அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் போனை கொஞ்சம் தந்துட்டு போறியா? என் போனை மறந்து நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு வேலுவை வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஒன்னும் சரியா படலையே. நாம நினைச்ச மாதிரி செல்வி தான் போன் பண்ணிருக்கா, ஆனா இந்த வேலு எடுக்கல. ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல. எதுவா இருந்தாலும் நமக்கு லாபம் தான். நான் மோசம் போயிட்டேன். இனியும் வேலுவை நம்பி இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலயும் வேலு என்ன புரிஞ்சு ஏத்துக்கலனா நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வேலு இனிமே ஒரு நாளும் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இனி நமக்கு எதுவுமே வேண்டாம்.
இருக்குது. செல்வி எங்க போனா? ஹே செல்வி! நீங்க தான் என் உலகம், என் உயிர், என் உறவு, எல்லாமே நீங்க தான். நீங்க தான் என் வாழ்க்கையா இருக்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? ஒன்னா முன்னா சந்தோஷமா இருந்த குடும்பங்க எங்க குடும்பம் இப்போ செதைஞ்சு போய் கிடக்குங்க. இந்த நேரத்துல நாம மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்க முடியுங்க. அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க முத முத கண்ணீரோடையும் கவலையோடையும் வாழ்க்கையை தொடங்கினா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சந்தோஷமா நாம நம்ம வாழ்க்கையை தொடங்கினா தான் சாகுற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அதுக்காக தான் நான் உங்களை விளக்கி வச்சிருந்தேன். மற்றபடி உங்களை பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என் அண்ணன் எதை கொடுக்குதோ அதைத்தான் நான் வாங்கியிருக்கேன். அவர் தட்டில் தான் நான் முத முறை கை வச்சு சாப்பிடவே செஞ்சேன். அவர் உடுத்திட்டு கொடுத்த சட்டையை தான் நான் போட்டு பழகினேன். காட்டின வழியில தான் என் வாழ்க்கையை அமைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் அப்பா அம்மா எல்லாரையும் விட எனக்கு என் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. என் வாழ்க்கையோட எல்லா வழிகள்லையும் என் அண்ணன் தான் நிறைஞ்சிருக்கிறாரு. எனக்கு என் அண்ணனை தவிர வேற எந்த உலகமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அண்ணனவே வேண்டான்னு நிராகரிச்ச போது நான் எப்படிங்க உங்களோட சந்தோஷமா வாழ முடியும்? அது கூட உங்களுக்கு ஏன் புரியல? செல்வி, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன். நிச்சயமா என் அண்ணன் மனசு சமாதானமாயிரும். அவர் கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலான்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். அதுக்குள்ள நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து என்ன நோகடிச்சிட்டீங்களே. நீங்க இல்லைன்னா நான் மட்டும் இப்படிங்க உயிரோட இருப்பேன் சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனியாவே கிடையாதுங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது கடைசி வர உங்களோட தாங்க. ஐயோ, நான் உங்க போனை எடுக்காதது என்னுடைய தப்புதான். நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ஆனா அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலங்க. என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் செய்யாதீங்க. சொன்னதும் ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருச்சு தெரியுமா? இப்ப நீங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் போன உசுறு திரும்பி வந்துச்சு. என்னாச்சுங்க, ஏன் சிரிக்கிறீங்க? வேலு, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கோச்சுக்க கூடாது. என்னன்னு சொல்லுங்க. இவ்ளோ நேரம் இங்க நடந்ததெல்லாம் நானும் செல்வியும் போட்ட டிராமா. டிராமாவா? ஆமா வேலு, உண்மையாவே உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். எங்க ஊர்ல நீச்சல் அடிக்கிறதுல நான் தான் நம்பர் ஒன். இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க விலகி விலகி என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீங்க கிணத்துல குதிச்சு உயிருக்கு போறன்னது அது உங்களை ஏமாத்தின டிராமா. நான் எங்க ஊர் ஆத்துலயே எதிர்நீச்சல் போடுவேன். உங்களை எதுலையுமே நம்ப முடியல. நீங்க பேசுனது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம என்னை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க.